வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தோனியை விட விராட் கோலி தலை சிறந்த கேப்டன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒத்துக்குவாங்க. ஏன்னா வந்து டெஸ்ட்டில் பல சாதனைகளை இந்திய அணிக்காக வந்து கோலி பண்ணியிருக்காரு, பல ட்ராஃபீஸையும் வாங்கி கொடுத்துருக்காரு, வெளிநாட்டு மண்ணில் வெற்றி, சீரீஸ் வெற்றி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ கோலியே மிஞ்சிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக தான் வந்து வச்சிருக்காரு. ஜென்ரலாக வந்து ரவீந்திர ஜடேஜாவை தான் அஞ்சாவது இடத்துல ரோஹித் சர்மா வந்து ஆட வைப்பார். ஆனால் வந்து இந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது இடத்துல சர்ஃப்ராஸ் கானை வந்து அனுப்பியிருப்பார். அதற்கான காரணத்தை அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது இடத்துல வந்து ரஜாத் படிடார் வந்து ஆடிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அப்போ அவர் அவுட் ஆனாரில் அவருக்கு அடுத்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வீரரான ஜடேஜா அனுப்பிட்டு இருந்தார். ஆனால் வந்து தேவ்தத் படிக்கல் வந்து படிடாருக்கு பதிலாக இப்போ உள்ள அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து ஆடிருப்பார். அப்போ படிக்கல் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இப்போ அவருக்கேற்ற மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கானை ஆட வச்சார். அப்போ வந்து அந்த அஞ்சாவது ஆறாவது இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆட வச்சுட்டு இருக்காரு. அந்த ரெண்டு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட வைக்கிறார். ஜென்ரலாக வந்து ஒரு பிளேயரோட பேட்டிங் ஆர்டர் மாற்றணும்னா அவர் சரியாக ஆட மாட்டார். ஆனால் வந்து இந்த சீரீஸில் வந்து ஓரளவு ஜடேஜாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சர்ஃப்ராஸும் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து காமிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. நன்றி.